ஓகே கைஸ், ஐம் பேக் டு அனதர் வீடியோ. எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், ஒரு சின்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம சேனலில் பண்ணுற ரைடிங் வீடியோஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ், சில சீனரியான விஷயங்கள், இந்த ட்ராவலுக்கு சம்மந்தப்பட்டது, இந்த ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ நமக்கு அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதுக்காக ஆக்சுவலி நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் என்னோடய பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த பேஜ் நிறைய பேருக்கு மேபி புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியாது. நான் கமெண்ட் செக்ஷனில் அதை ஹைலைட் பண்ணி நான் பின் பண்ணியே வைக்கிறேன் அந்த ஒரு பேஜ் லிங்க்கு. ஸோ இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்க போகிறீங்கன்னு தெரியல. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய நான் ட்ராவல் பண்ணுற இமேஜஸ் பார்த்தீங்கன்னா அதில் வரும். ஸோ நேற்று கூட ஒரு இமேஜ் நான் போட்டிருந்தேன் என்னோட மெயின் ப்ரொஃபைலில், நான் போடாமல் இன்ஸ்டாகிராமில் ஆக்சுவலி நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜில் தான் நான் எல்லாமே போட்டுட்டு இருக்கேன். டெய்லி போட மாட்டேன். ஸோ எப்பப்போ என்கிட்ட நல்ல ஃபோட்டோஸ் கிடைக்குதோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் அதில் போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் தேவைப்படுது அந்த ஒரு ஆக்சுவலி நேச்சர் அப்படின்ற பேஜ் பார்த்தீங்கன்னா இன்னும் டெவலப் ஆகிறதுக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும்னு தோணுச்சுன்னா அந்த லிங்க் கிளிக் பண்ணுங்கள், ஃபோட்டோஸில் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். எப்போயாவது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இமேஜ் உள்ளே போடும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய பேஜுக்கு நானே ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தளபதி 65க்கான பரபரப்பான செய்திகள்ன்றது வந்து கொண்டே இருக்கிறது. ஸோ ரீசெண்டாக கிளப்பி விட்ட ஒரு விஷயம் அப்படின்னா, தளபதி 65ல அருண் விஜய் அவர்கள் வில்லனாக நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, பட் இது ரூமர் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சொல்லிட்டாங்க. அஃபிஷியலாக சொல்லலை, பட் அன்அஃபிஷியலாக ஒரு அஃபிஷியல் அக்கௌண்ட்ஸ்லேருந்து சொல்லிட்டாங்க இது ஒரு காமெடியான ரூமர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மைதான். என்ன அப்படின்னா, தளபதி 65க்கான ஹீரோயின், ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தேடுதல் வேட்டைன்றது போய்கொண்டே தான் இருக்கிறது. அண்ட் இந்த ஹீரோயின் யார் அப்படின்னா, மோஸ்ட்லி நீங்கள் இந்த படம் பார்த்துருப்பீங்க, அல்லு அர்ஜுன் ரீசெண்டாக இந்த புட்டபொம்மா புட்டபொம்மான்னு ஒரு சாங் வைரலாச்சு பார்த்தீங்களா, அந்த ஹீரோயின் அவர்கள் தான் தளபதி 65க்கு நம்ம தளபதிக்கு ஜோடியாக நடிக்க போகிறாங்களாம். பூஜா ஹெக்டே, கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ பூஜா அவர்கள் தளபதிக்கு பேரா தளபதி 65ல இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி நேத்துலேருந்து பரபரப்பாக போய்கொண்டே இருக்கிறது. சில அஃபிஷியல் சோர்சஸ் இருக்குது, ஐ மீன் நான் சொல்கிறது ட்ரஸ்டடான வெப்சைட்ஸு, அவங்க போட்டாங்கன்னா 100% உண்மையாக இல்லைனாலும் ஓரளவுக்கு சினிமாக்குள்ளே அவங்க இருக்கிறதால அந்த ஃபீல்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வரும், எஸ்பெஷலி ப்ரெஸ் காரணங்களுக்கு. ஸோ இப்போ இந்த அருண் விஜய் அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் சேனல்ஸில் தான் சொன்னாங்க, பட் அது கண்டிப்பாக கிடையாது, ஒரு ரூமர் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் கிளாரிஃபை பண்ணாங்க. பட் இந்த ஹீரோயின் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பூஜா ஹெக்டே அவர்கள் தான் இப்போதைக்கு சன் பிக்சர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு தளபதி 65க்கு நம்ம தளபதிக்கு ஆன் ஸ்க்ரீன் பேர் அவங்க நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்லதாக இருக்கும், பிகாஸ் அவங்க நடித்தது கிடையாது தளபதி கூட, ஏன்னா நடிச்சிருக்காங்க, பட் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான ஒரு பேராக இருக்க போகிறாங்க நம்ம தளபதிக்கு. அண்ட் கரெக்டாக தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ தளபதி 65க்கான அப்டேட்ஸ் கூட விரைவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரோல் அவுட் ஆக போகுது. அண்டு ஆல்ரெடி மாஸ்டர் இந்த ஒரு 8 to 9 months டிலேக்கு அப்புறம் இப்போ திருப்பியும் ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் அந்த பரபரப்பு சூடுன்றதை அவங்க திருப்பி எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸோட படங்களை எப்படி ப்ரமோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் படம் குளோபலி பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்னாக ஒரு 1 or 2 டேஸ் முன்னாடி இருந்தது ரிகார்டிங் கலெக்ஷன்ஸ், டிஸ்பைட் ஆஃப் பேண்டமிக் இந்த ஒரு விஷயங்கள்லாம் எல்லாமே இருந்தும் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா கிராசராக இருந்திருக்கு நம்பர் 1 கலெக்ஷன்ஸில். ஸோ 50% நிறைய இடத்துல இருந்தது, 100% நிறைய இடத்துல இருந்தது, எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். என்டையர்லி 100%லாம் கிடையவே கிடையாது ஆக்கியபென்சி, அதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய சீன்ஸ் பார்த்தீங்கன்னா லீக் ஆகிடுச்சு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. அதே ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக இருந்தது மாஸ்டர் டீமுக்கு. ஸோ அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியல. ரீசெண்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸ் வருது மாஸ்டர் டீம் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, அந்த ஒரு ஃபுட்டேஜஸ் லீக் பண்ண அந்த ஒரு கம்பெனி மேலே அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்ஸ் ஃபைனலைஸ் ஆன உடனே கண்டிப்பாக ஈவினிங் ஒரு வீடியோ வரும் என்ன ஆக்சுவலாக ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மாஸ்டரோட கலெக்ஷன் இது ஒரு மணி தான், பட் தமிழ் சினிமாவில் ஒரு 9 months அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பார்க் அப்படின்னு சொல்லலாம். மாஸ்டர் நிறைய பேரோட லைஃபை சேவ் பண்ணியிருக்கு, அதுதான் உண்மையான ஒரு விஷயம். நாட் ஓன்லி மாஸ்டர், என்னென்ன படம் ரிலீஸ் ஆக போகுது அப்கமிங், நிறைய பெரிய ஆக்டர்ஸ்க்கு எல்லாமே ஒரு லைஃப் சேவர்தான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு. இப்போ வலிமை கூட வரப்போகுது. ஸோ அது அப்டேட்ஸ் எதுவுமே அவங்க கொடுக்கறது இல்லை, பட் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங்ஸ் அவங்க எடுத்துட்டு தான் இருக்காங்க, ஒரு நல்ல அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு தெரிஞ்சு எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பிகாஸ் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரின்றது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெர்சட்டைலான ஒரு பிளாட்ஃபார்ம். நிறைய மூவிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்துகிட்டே இருக்கும், அதில் நிறைய ரெகக்னைசேஷன் இருக்காது, பட் எல்லாமே பார்த்திங்கன்னா அவார்ட்ஸுக்கு செலக்ட் ஆகும். சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெகக்னைசேஷன் இருக்கும், கலெக்ஷன்ஸ் அதிகமாக வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ மாஸ்டர் அதுக்கு நடுவில் ஒரு ஸ்பார்க் எல்லோரும் மனசில் எடுத்துகிட்டு வந்திருக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில், அதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ தட்ஸ் அ வீடியோ கைஸ். அண்ட் பூஜா ஹெக்டே அவர்கள் தளபதி 65 என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ரீசெண்டாக பிச்சா வரம் போயிட்டு வந்தேன் நான், ஆக்சுவலாக வ்ளாக் நீங்கள் இன்ஸ்டாவில் என்னை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டோரிஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அடிக்கடி அப்டேட்ஸ் கொடுப்பேன் நான் எங்கே போகிறேன் எது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு
வேற லெவலில் அந்த விலாக் இருக்க போகுது. அவ்வளோ ட்ரோன் ஷாட்ஸு, அவ்வளோ சினிமேட்டிக் ஷாட்ஸ், ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு ஒரு சினிமேட்டிக் ஷாட்ஸ். பாண்டிச்சேரி வழியாக தான் நான் போனேன். செம்ம ஃபன் ஃபீல்டாக சூப்பராக பீஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அந்த விலாகு. மேக்ஸிமம் 1 or 2 days அந்த விலாக் வந்துடும். ஸோ இன்னும் நிறைய வீடியோ சொல்லுங்க, சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்று அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த பகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.